அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். தவக்காலத்தினுடைய நான்காவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாகி இன்றைக்கு நேயர் பெருமக்களே, ஏசையா இறைவாக்கினருடைய நூலிலிருந்து நமக்கு இன்றைக்கு வாசகம் தரப்பட்டிருக்கிறது. செல்வி ஜான்சி அவர்கள் இதனை இப்பொழுது வாசிக்க, கவனத்தோடு கேட்டறிவோம். மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 49, இறைவார்த்தைகள் 8-15 முடிய. ஆண்டவர் கூறியது, தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாலடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன், என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனிம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களை மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களி கூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனே, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கரு தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடணும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 145 தரப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலை ஆசிரியை திருமதி ரக்ஸலின் அவர்களோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். திருப்பாடல் 145. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். 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 எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 5வது பிரிவு, பிரிவு 5 வாக்குகள் 17-30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகின்றார், நானும் செயலாற்றுகின்றேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். த
தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கின்றார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகின்றார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கின்றார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது இறை மகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாயிருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாயிருக்குமாறு செய்திருக்கின்றார். அவர் மானிட மகனாயிருப்பதனால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்பொழுது கல்லறைகளிலே உள்ளோர் அனைவருமே அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகின்றேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பினவரின் விருப்பத்தையே நாடுகின்றேன். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை வாழ்த்துகின்றேன். தவக்காலத்தினுடைய 4வது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாகி இன்றைக்கு இறைவாக்கினர் ஏசையா வழியாக ஆண்டவர் கூறுகின்ற ஒரு நல்ல அற்புதமான ஆறுதலான சிந்தனை. பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்த அங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ. இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று கூறுகின்றார். பாவத்திலே விழுகின்ற மனிதன் பாவி என்று புறக்கணிக்கப்படுவதில்லை. அவன் பாவத்திலே விழுகின்ற பொழுதே அவன் மீது அக்கறை காட்டுகின்றார். எப்பொழுது நோய்வாய்ப்படுகின்ற அந்த குழந்தையின் மீது அக்கறை காட்டப்படுகின்றதோ பெற்றோரால், அதே போல பாவத்திலே விழுகின்ற பொழுதே அவர் இரக்கம் காட்டுகின்றார். அந்த மகனை மன்னித்து மீண்டுமாய் கழுவி சுத்திகரித்து தூய்மையாக்க அவர் எப்பொழுதுமே காத்திருக்கின்றார், பொறுமையோடு காத்திருக்கின்றார். இதைத்தான் இந்த இறைவாக்கு நமக்கு அழகாக சொல்லுகிறது. நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று கூறுகின்றார். இன்றைய நாளினுடைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 5 அத்தியாயத்திலே தொடர்ச்சியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு சிந்தனையும் இதுவாகவே இருக்கின்றது. தந்தை எழுப்பி அவர்களை வாழ வைப்பார். எனவே தாம் விரும்பியவர்களையெல்லாம் அவர் தேர்ந்தெடுக்கின்றார், அவர்களை வாழச் செய்கின்றார். அவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதே இல்லை என்பதுதான் நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு செய்தி. நாமும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றோம், அவருடைய மக்களாகவே இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே நம்மீது அக்கறை கொண்டவராக, அன்பு கூறுகின்றவராக இருக்கின்றார் நம்முடைய விண்ணகத் தந்தை. எனவே நாம் மகிழ்ந்து அவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை அவர் பாதுகாக்கின்றார், நம்மை பராமரிக்கின்றார் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு துணிந்து நாம் செயல்படவே அழைக்கப்படுகின்றோம். அவர் விட்டு சென்ற அந்த பணிகளையெல்லாம் நாமும் இந்த மண்ணுலகிலே வாழும் காலம் மட்டும் நாம் சிறப்புற
செய்து வாழ்வோமேயானால், அதைத்தான் நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தெழுவார்கள் என்று கூறுகின்றார். அவர் அத்தகையவர்களை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. நல்லது செய்து வாழ்வோர் என்றென்றும் அவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதனையே இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நம்மை மறவாது அன்பு செய்கின்ற அவருடைய மக்களாக நாமும் வாழ்ந்து அவர் விட்டு சென்ற பணிகளை மண்ணுலகிலே தொடர்ந்து செய்வோம் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு இந்த நாளை நாம் இனிய நாளாய் ஆக்குவோம். நேயர் பெருமக்களே, தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.